Everyone, in the video, we will see the next set of vocabulary and the English meaning. So, English is used since. That is why we use the same. So, in the since, we will since 2020, since 2 years, since morning, we will say the sound of the sound. The sound of the sound of the sound of the since. Okay? நான் 2 மணியிலிருந்து இங்கே இருக்கிறேன் மே 2 பஜே சே யஹா ஹூ மே 2 பஜே சே யஹா ஹூ சோ இந்த இடத்துல வந்து இந்த சின்ஸ்க்கு வந்து சே தான் யூஸ் பண்ணோம் ஓகே சின்ஸ்னும் எடுத்துக்கலாம் இல்ல ஃப்ரம் அப்படினும் எடுத்துக்கலாம் காலையில இருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது சுபா சே பாரிஷ் ஹோ ரஹி ஹே சுபா சே பாரிஷ் ஹோ ரஹி ஹே சோ இப்போ வந்துட்டு நம்ம சே அப்படின்றத யூஸ் பண்ணோம் இந்த சின்ஸ்க்கு அடுத்தது இன்னொரு சென்ஸ் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஆஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது காரணத்தினால ஆஸ் ஈ செட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா சின்ஸ் ஈ செட் அந்த மாதிரி ஓகே சென்ஸ் அப்படின்னா அந்த காரணத்துக்காக நம்ம வந்து சென்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் ஆஸ் இதெல்லாம் அப்போ நம்ம வந்துட்டு இஸ் காரன் சே இஸ்கே காரன் அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் நீ அவனுக்கு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேங்கிறாய் நீ அவனுக்கு சொல்ல மாட்டேங்கிறாய் அதனால் அவன் உன் மீது கோபமாக இருக்கிறான் அதனால் அவன் உன் மீது கோபமாக இருக்கிறான் தும் உஸ்கோ பதா நெஹி ரஹே ஹோ தும் உஸ்கோ பதா நெஹி ரஹே ஹோ நெஹி பதா ரஹே ஹோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான் இஸ் காரன் சே வ தும் பர் நாராஸ் ஹே இஸ் காரன் சே வ தும் பர் நாராஸ் ஹே அவன் அழுது கொண்டு இருந்த காரணத்தினால் நான் எதுவும் சொல்லாமல் திரும்பி வந்துவிட்டேன் அவன் அழுது கொண்டு இருந்த காரணத்தினால் நான் எதுவும் சொல்லாமல் திரும்பி வந்துவிட்டேன் வ ரோ ரஹாத்தா இஸ்கே காரன் மே பினா குச் பதாயே பினா குச் பதாயே அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் வாபஸ் ஆகையா இது ஒரு பெண் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா வ ரோ ரஹாத்தா இஸ்கே காரன் மே பினா குச் பதாயே வாபஸ் ஆகையின்னு சொல்லணும் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆகையின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து சின்ஸ் தென் தப்சே அதாவது அப்போது இருந்து அப்படின்னு சொல்கிறது ஓகே அப்போது இருந்து தப்சே ஸோ இப்போ இல்லை இப்போ தப்சே இதன் விலை 3 ஆண்டுகளுக்கு முன் அதிகரிக்க துவங்கியது அப்போதிருந்து கம்மி ஆக மாட்டேங்குது இதன் விலை 3 ஆண்டுகளுக்கு முன் அதிகரிக்க துவங்கியது அப்போதிருந்து கம்மி ஆக மாட்டேங்குது இஸ்கா தாம் ஸோ இது வந்து த டிஹெச் சவுண்டில் சொல்லணும் இஸ்கா தாம் 3 சால் பெஹலே பட்னா ஷுரூ ஹுவா இஸ்கா தாம் இதனுடைய விலை ஸோ உடைய சவுண்ட் வந்திருக்கனால கா யூஸ் பண்ணுறோம் இஸ்கா தாம் 3 சால் பெஹலே பட்னா ஷுரூ ஹுவா தப் சே கம் ஹோனே கா நாம் ஹி நெஹி லே ரஹா ஹே ஸோ இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை வந்து பைஹார்ட் பண்ணி நான் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து இந்த இடத்துல அப்படின்ட்டு இல்லை நிறைய இடங்களில் இது யூஸ் பண்ணுவோம் நாமி நெஹி லே ரஹா ஹே அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த நாம் ஹி நெஹி லே ரஹா ஹே ஸோ நாம்னா வந்து நேம் தான் ஸோ இது வந்து பேரே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது இது என்னென்னா நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு ஸோ அது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா இஸ் ஏ கம் ஹோனேக்கா நாம் ஹி நெஹி லே ரஹா ஹே வஹா ஜானேக்கு நாம் ஹி நெஹி லே ரஹா ஹே அந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ அந்த நாம் ஹி நெஹி லே ரஹா ஹே அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்கிறக்க நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே இஸ்கா தாம் 3 சால் பெஹலே பட்னா ஷுரு ஹுவா தப் சே கம் ஹோனேக்கா நாம் ஹி நெஹி லே ரஹா ஹே ஸோ நாம் வந்து மேஸ்குலைன் வேர்ட் அதனால நம்ம வந்து கா அப்படின்றத யூஸ் பண்ணுறோம் ஓகே நாம் ஹி நெஹி லே ரஹா ஹே நம்ம தமிழில் வந்து நடப்பனாங்குது அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்களா அதுதான் இது நேற்று காலை அவன் அப்பா அவனை திட்டி விட்டார் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சொல்கிறோம் அவங்க அப்பா வந்து நேற்று காலையில் திட்டி விட்டுட்டாரு அப்போதிருந்து இப்படி உம்முன்னு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் அதாவது நம்ம தமிழில் வந்து உம்முன்னு உட்காந்துருக்கான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான் எல்லாம் வந்து உருன்னு மூஞ்சி வச்சுட்ருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம சொல்லலாம் மூ ஃபுலாக்கர் பைட்டா ஹே உம்முன்னு மூஞ்சி வச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறது கல் சுப உஸ்கே பிதாஜி நே உசே டான்ட் தியா ஸோ டான்ட் தியா தியா சு
कल सुबह उसके पिताजी ने उसे डांट दिया, तब से वह मुंह फुलाकर बैठा है, तब से वह मुंह फुलाकर, यफ साउंड, फुलाकर बैठा है। அடுத்தது வந்து ஸோ. ஸோ இஸ்லியே, பஹுத், இத்தனா, அந்த மாதிரி. ஸோ ஸோ அப்படின்றது வரும்போது நிறைய மீனிங் வரும். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ டிட், ஹி ஆஸ் மீ, ஸோ ஐ ஹெல்ப் ஹிம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இல்லை வந்துட்டு ஹி ஆஸ் மீ, ஸோ ஐ செட், அதாவது வந்து அந்த ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஸோ யூஸ் பண்ணோம். அப்போ வந்து நம்ம ஹிந்தியில் இஸ்லியே அப்படின்றத யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்தோம், இது ரெண்டும் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, ஐ லவ் ஹிம் ஸோ மச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ அதாவது வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ அந்த ஸோ, அது வரும்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பஹுத் அண்ட் இத்தனா ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும். ஓகே, அது வந்து சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி போடணும். எனக்கு அது பிடிக்கவில்லை, அதனால் நான் அதை வாங்கவில்லை. ஸோ அதனால் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா இஸ்லியே. இஸ்லியே, உஸ்லியே, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதிகமாக யூசேஜில் இருக்கிறது இஸ்லியே தான். முஜே வ பசந்த் நெஹிதா, முஜே வ பசந்த் நெஹிதா, இஸ்லியே மேனே உசே நெஹி கரீதா, இஸ்லியே மேனே உசே நெஹி கரீதா. அவன் ரவியை அடித்தான், அதனால் நான் அவனை திட்டினேன். அவன் ரவியை அடித்தான், அதனால் நான் அவனை திட்டினேன். உஸ்னே ரவி கோ மாரா, இஸ்லியே மேனே உசே டாண்டா. ஸோ இஸ் சென்டென்ஸ் கேலியே ஆப் மாரா கே பதிலே பீட்டா பி யூஸ் கர் சக்தே ஹேன், டீக் ஹே. இஸ், சாரி, உஸ்னே ரவி கோ பீட்டா ஐசே பி போல் சக்தே ஆப். உஸ்னே ரவி கோ மாரா, இஸ்லியே மேனே உசே டாண்டா. உஸ்னே ரவி கோ பீட்டா, இஸ்லியே மேனே உசே டாண்டா. நான் உங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அவன் ஏன், சாரி, ஆக்சுவலாக இது ரெண்டும் வேறு வேறு சென்டென்ஸ், கேப் கொடுத்துருக்கணும். நான் உங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். மேன் ஆப்கே லியே பஹுத் குஷ் ஹோம், மேன் ஆப்கே லியே பஹுத் குஷ் ஹோம், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதுதான் இது. ஓகே, ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்காக. அவன் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறான், அவன் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறான். வ இத்தனா உதாஸ் கியூ ஹே, வாய் இஸ் இ ஸோ அப்செட், Why is he so upset? நம்ம இங்கிலீஷில் கேட்போம் இல்லைங்களா, இந்த ஸோ. ஸோ ஸோ வரும்போது நம்ம வந்துட்டு நம்ம பஹுத் அப்படின்ற மீனிங்கும் வரும், இல்லை வந்து இவ்வளவு அப்படின்ற மீனிங்கும் வரும். ஸோ நம்ம எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகே, வாய் இஸ் இ ஸோ அப்செட் அப்படின்னா, வா இத்தனா உதாஸ் கியூ ஹே. ஓகே, மேன் ஆப்கே லியே பஹுத் குஷ் ஹூம் அப்படின்னா, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அடுத்தது வந்து ஸோ தட், ஸோ தட், தாக்கி, தாக்கி. ஓகே, குழந்தைகள் ஃபைலை தொட முடியாத வகையில் அவர் அதை ஷெல்ஃபில் வைத்துள்ளார். அதாவது அவர் வந்து எதுக்கு அந்த ஷெல்ஃபில் வந்து அந்த ஃபைலை வச்சுருக்காரு அப்படின்னா, குழந்தைங்க தொட்டுருவாங்கல்ல, அதை தொடக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ தட், ஸோ மேலே வச்சுட்டா அவங்க வந்து தொடமாட்டாங்கல்ல, அந்த மாதிரி, அந்த ஸோ தட் அப்படிங்கிற ஆங்கிளில் பேசுகிறேன். ஒன்று ஒன்று, ஃபைல்கோ ஷெல்ஃப் மே ரக்கா கியூங்கி. ஸோ ஆக்சுவலாக ரக்கா ஹே வரணும், நான் ஹிந்தியில் ஹே போட்டிருக்கேன், இங்கே வந்து தமிழ் சைடில் நான் மறந்துட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, உன்னோடனே ஃபைல் கோ ஷெல்ஃப் மே ரக்கா ஹே. ஓகே, ஐசா ஹோனா சாஹியே, உன்னோடனே ஃபைல் கோ ஷெல்ஃப் மே ரக்கா ஹே, தாக்கி பச்சே உசே சூ நா சகே, சூ நா சகே. ஸோ இந்த சூனா அப்படிங்கிறது சேர்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா டு டச் அப்படின்றது வந்துடும். இது வந்து என்னென்னா சூ நா சகே, கொஞ்சம் பிரேக் கொடுத்து சொல்லணும். ஓகே, சூனா, ஆனா ஜானா மாதிரி சூனா அப்படின்னு சொன்னால் டு கம், டு கோ, டு டச் அப்படின்றது வந்துடும். இது வந்து என்னென்னா சூ நா சகே. உன்னோனே ஃபைல் கோ ஷெல்ஃப் மே ரகா, தாக்கி பச்சே உசே சூ நா சகே, ஸோ தட் சில்ட்ரன் டோன்ட் டச் இட். அவர்களால் கதவை திறக்க முடியாதபடி நான் கதவை நன்றாக சாத்தி விடுவேன். மே தர்வாசா கோ அச்சே சி பந்த், சாரி, ஆக்சுவலாக இது வந்து கர். ஓகே, டாட் வைக்க மறந்துட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து கால், கர், மேலே டாட் வந்திருக்கணும், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மே தர்வாசா கோ அச்சே சே பந்த் கர் தூங்கா, இதை வந்து ஒரு பெண் சொல்ல மாதிரி இருந்ததுன்னா, மே தர்வாசா கோ அச்சே சே பந்த் கர் தூங்கி, தாக்கி வே உசே கோல் நா சகே, தாக்கி வே உசே, வேன்னு சொல்லலாம், இல்லைன்னா வே லோக் அப்படின்னு சொல்லலாம், வ லோக் சொல்லலாம், இப்படி ஒரு சொல்லலாம், உசே கோல் நா சகே.
அடுத்தது வந்து தென் அப்படின்னா வந்து சே சே விட அப்படின்னு நம்ம தமிழில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது அதை விட பெரியது, இது அதை விட பெரியது. ய உசுசே படா ஹே, ய உசுசே படா ஹே. நான் ராகுலை விட உயரம், மே ராகுல் சே லம்பா ஹூம். இதை ஒரு பெண் சொல்லும்போது மே ராகுல் சே லம்பி ஹூம் அப்படின்னு சொல்லணும். எனக்கு அதை விட அதிகமாக வேண்டும், ஐ வாண்ட் மோர் தென் தட், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ வைசே கஹனே கே லியே, எனக்கு அதை விட அதிகமாக வேண்டும், ஐசே போல்னே கே லியே முஜே உசுசே ஜியாதா சாஹியே. அதிக் சாஹியே பி ஆப் யூஸ் கர் சக்தே ஹே. ஓகே, ஸோ சாஹே தோ ஆப் அதிக் ஷப்த் பி யூஸ் கர் சக்தே ஹே. முஜே உசுசே ஜியாதா சாஹியே பி போல் சக்தே ஹே, முஜே உசுசே ஜியாதா சாஹியே ஐசே பி போல் சக்தே ஹே. நெக்ஸ்ட் ஒன், தென், ஃபிர். அப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் என்ன ஆச்சு, ஃபிர் கியா ஹுவா, ஃபிர் கியா ஹுவா, தென் வாட் ஹேப்பன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த தென் வரும்போது நம்ம ஃபிர் அப்படின்றத யூஸ் பண்ணோம். இப்போ இல்லை என்றால் வேறெப்போ, இப்போ இல்லை என்றால் வேறெப்போ. அப் நெஹித்தோ ஃபிர் கப், அப் நெஹித்தோ ஃபிர் கப். பின்ன உன் பிரச்சனை தான் என்ன, பின்ன உன் பிரச்சனை, தென் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அது பின்ன உன் பிரச்சனை தான் என்ன, ஃபிர் துமாரி சமஸ்யா கியா ஹே, ஃபிர் துமாரி சமஸ்யா கியா ஹே. அடுத்தது நம்ம தென் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு டைம் பீரியட் வச்சு பேசும்போது அப்போது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு தென் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த தென் வரும்போது ஹிந்தியில் நம்ம தப் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அவன் அப்போது சந்தோஷமாக இருந்தான், ஹி வாஸ் ஹாப்பி தென், அந்த மாதிரி. ஓகே, அவன் அப்போது சந்தோஷமாக இருந்தான், வ தப் குஷ்தா, தப் வ குஷ்தா. இதே வந்து அவள் அப்போது சந்தோஷமாக இருந்தாள் அப்படின்னா தப் வ குஷ்தி. நான் அப்போது சோர்வாக இருந்தேன், மே தப் தக்கா ஹுவா தா, மே தப் தக்கா ஹுவா தா. இதை வந்து ஒரு பெண் சொல்லும்போது மே தப் தக்கி ஹுயி தி. ஓகே, ராதா அப்போது வீட்டில் இருந்தாள், ராதா அப்போது வீட்டில் இருந்தாள். ராதா தப் கர்ப்பர் தி, ஸோ கர்ப்பர் தி அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து கர்ப்பே தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பர் யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்போக்கன் ஸ்டைலில் பே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதையும் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேன்றது ஒன்றும் கிடையாது, பர் தான். ஓகே, சில பேர் வந்து மேக்குமே சில பேர் பே யூஸ் பண்ணுவாங்க, பட் பர் அண்ட் மேங்கிறது ப்ராப்பரான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட்ஸு. இதை வந்து பே அப்படிங்கிறது ரீசன்ட் டைம்ஸை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து டில், தக், தக். மூன்று மணி வரை காத்துரு, மூன்று மணி வரை காத்துரு. தீன் பஜே தக் இன்தசார் கரோ, தீன் பஜே தக் இன்தசார் கரோ. நான் திரும்பி வரும் வரை இங்கே இரு, மேரே வாபஸ் ஆனே தக் யஹான் ருக்கோ. ஸோ இந்த இடத்துல வந்து தும் யூஸ் பண்ணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது, ஏன்னா வந்து நம்ம ருக்கோ அப்படின்னு சொல்கிறனால ஆப்போசிட் பர்சன் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தும் போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை கிடையாது. மேரே வாபஸ் ஆனே தக் தும் யஹா ருக்கோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், தும் அவாய்ட் பண்ணிவிட்டு மேரே வாபஸ் ஆனே தக் யஹா ருக்கோன்னு சொன்னோம்னாலுமே போதுமானது தான். அவன் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்தான், அவன் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்தான். உஸ்னே சுபா சே லேக்கர் ஷாம் தக் காம் கியா. ஸோ இந்த லேக்கர் அப்படின்றது யூஸ் பண்ணுமா அப்படின்னா கம்பல்சரி கிடையாது, பட் பெரும்பாலும் ஸ்போக்கன் ஸ்டைலில் இந்த லேக்கர் அப்படின்னு காலையில் தொடங்கி அந்த இழுத்து பேசுகிறோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, சுபா சே லேக்கர் ஷாம் தக் உஸ்னே காம் கியா அப்படி சொல்கிறோம். சுபா சே ஷாம் தக் உஸ்னே காம் கியா அப்படின்னு ஃப்ளாட்டாக சொல்கிறது, காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சான். அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கே தெரியல, அந்த டோன் நம்ம எப்படி அதை வந்து அவங்க செஞ்ச வேலைக்கு வந்து அந்த மாடுலேஷனில் அவங்க செஞ்ச வேலையை பற்றி நம்ம ஆப்போசிட் பர்சனுக்கு புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, அடுத்தது அன்டில், அன்டில் ஜப் தக். ஸோ ஜப் தக் வந்தால் தப் தக் வந்து யூஷுவலாகவே வரும். நான் செய்து கொண்டு இருக்கும் செய்து கொண்டு இருந்த வரை அவளும் செய்து கொண்டு இருந்தாள். ஜப் தக் மே காம் கர் ரஹா, சாரி காம்ல வெறும் நான் கரன் தான் கொடுத்துருக்கேன். ஜப் தக் மே கர் ரஹா தா தப் தக் வ பி கர் ரஹி தி. ஸோ இதே ஒரு பெண் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது ஜப் தக் மே கர் ரஹி தின்னு சொல்லணும். ஜப் தக் மே கர் ரஹி தி தப் தக் வ பி கர் ரஹி தி.
ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சில பேர் வந்து இங்கிலீஷ் ஈக்குவலன்ஸோடு போடுங்கன்னு சொல்லியிருந்தனால நான் இது செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஜப் தக் தப் தக் இதை பற்றியெல்லாம் நம்ம செப்பரேட்டாகவே வீடியோஸில் பார்த்துருக்கோம். டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ப்ளீஸ் ரெஃபர் தட் தோஸ் வீடியோஸ். ஓகே, அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்த வரைக்கும் நாங்களும் வெளியே விளையாடி கொண்டு இருந்தோம். அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்த வரைக்கும் நாங்களும் வெளியே விளையாடி கொண்டு இருந்தோம். ஜப் தக் பிதாஜி டிவி தேக் ரஹே தே தப் தக் ஹம் பி பாஹர் கேல் ரஹே தே. ஜப் தக் பிதாஜி டிவி தேக் ரஹே தே தப் தக் ஹம் பி பாஹர் கேல் ரஹே தே. நான் சொன்னாலொழிய நீ நகராதே, நான் சொன்னாலொழிய நீ நகராதே, அதாவது நான் சொல்லலைன்னா நீ நகரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஜப் தக் மே நெஹி கேத்தா, ஜப் தக் மே நெஹி கேத்தா, இதை வந்து வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிறப்போ ஜப் தக் மே நெஹி கேத்தி, ஓகே, ஜப் தக் மே நெஹி கேத்தி தப் தக் தும் மத் ஹிலோ, தப் தக் தும் மத் ஹில்னான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஹிலோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வேர்ப்ஸ் நம்ம சாரி வொக்காப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இங்கிலீஷ் ஈக்குவலன்ஸோட. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம், அந்த சின்ஸ் வந்து இந்த ரீசன்னால் வரக்கூடியது இருந்தால் அங்கே என்ன போடணும், அதே வந்து சின்ஸ் தென் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், தென் வந்தால் என்ன பண்ணும், தேன் வந்தால் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸோ வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எந்த இடத்துல இத்தனா போடணும், எந்த இடத்துல பகுத் போடணும், எந்த இடத்துல இஸ்லியே போடணும், ஸோ எல்லாமே அதை ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஸோ இங்கிலீஷ் ஈக்குவலன்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் மீனிங் மாறிட்டே வரும். ஐ எம் ஸோ ஹாப்பி, வை ஆர் யூ ஸோ சேட், அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த ரீசன் அப்படின்னு வரும்போது ஒரு ஸோ வரும். ஸோ அதனால் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை கேர்ஃபுல்லாக பார்த்து ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையா நம்ம பார்த்துருக்கோம், வேணும்னா அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வொக்காப்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.